ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிபிள் இன்டகரலுக்கு வேல்யூவை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொஸ்டினில் ஒரு ஃபங்க்ஷனோட ட்ரிபிள் இன்டகரல் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அபவ் தி கோன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அண்ட் பிலோ தி ஸ்பியர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஃபார் இசட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் இந்த கோனுக்கு அபவ் போர்ஷன் அண்ட் ஸ்பியருக்கு பிலோ போர்ஷன், அதில் இந்த ட்ரிபிள் இன்டகரலுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்பியருக்கு இக்குவேஷனில் பாருங்கள், ரைட் சைடில் ஃபோர்னு இருக்குது இல்லை, இந்த ஃபோரை நம்ம டூ ஸ்குவார்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் ஆர்க்கு வேல்யூ வந்துட்டு இங்கே டூ தான். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இசட்டுக்கு வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனி. இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம இங்கே ஹோல் ஸ்பியரை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசட்டுக்கு வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு பாதி ஸ்பியர் தான் வரும். அண்ட் இந்த ஸ்பியர் வந்துட்டு எக்ஸோ ஒய் பிளேனுக்கு மேலே இருக்கும், தட் இஸ் அப்பர் ஹெமிஸ்பியராக இருக்கும். பிகாஸ் அப்பர் ஆஃப் பிளேனில் தான் இசட்டோட வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அண்ட் அந்த ரீஜன் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா, அபவ் தி கோன் அண்ட் பிலோ தி ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுதான் அந்த கோன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே இந்த ரீஜன் எப்படி இருக்குதுன்னா, இந்த கோனுக்கு மேலே உள்ள போர்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பியருக்கு பிலோ போர்ஷன், இதெல்லாம் கவர் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த க்ளோஸ்டு ரீஜன் வந்துட்டு இவ்வளோ போர்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு கோன் ஐஸ் போல தான் இந்த ஷேப் இருக்கும். இங்கே நம்ம இந்த இன்டர்வெல்க்கு வேல்யூவை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி செய்ய போகிறோம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எதெல்லாம்னாக்கா ஆர், டீட்டா அண்ட் பை. இப்படி நம்ம ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறப்ப ஆர், டீட்டா, பைக்கு லிமிட்டையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த கோன் ப்ராப்ளம் வந்தாலே பைக்கு லிமிட் வந்துட்டு ஜீரோ டு பை பை ஃபோராக இருக்கும். இது எப்படி கிடச்சிதுன்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆர்க்கு லிமிட் வந்துட்டு இங்கே ஜீரோ டு ஸ்பியரோட ரேடியஸ் தான். பிகாஸ் இந்த டாப்பில் பாருங்கள், இங்கே ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்கும். தட் இஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கோன் ஐஸை, இந்த கோன் ஐஸுக்கு டாப் வந்துட்டு இதே போல் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ரீஜனை அப்படி கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸோ பிளைனில் நமக்கு அப்படி ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். தட் இஸ் அதோட இமேஜ் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருந்து நம்ம ரேடியஸ்க்கு வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு இதே போல் டயக்ராம் எல்லாம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ஸ்பியர்னாலும் ஹெமி ஸ்பியர்னாலும் டீட்டாக்க வேல்யூ ஜீரோ டு டூ பையாக தான் இருக்கும். இங்கே நமக்கு ஹெமி ஸ்பியர், ஸோ டீட்டாவுக்கு லிமிட் ஜீரோ டு டூ பை தான். பட் கோனும் இங்கே இருக்கிறதுனால பைக்க லிமிட் ஜீரோ டு பை பை ஃபோர்னு வரும். ஆறுக்கு அதே போல தான், ஜீரோ டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் தான் வரும். ஸோ நீங்கள் இதே போல் டயக்ராம் இல்லாமல் எழுதிட்டாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் இங்கே இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டர் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ சப்ஸ்டியூஷனும் கொடுப்போம். எப்போதும் போல தான் இந்த டைப்பில் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேம் சப்ஸ்டியூஷன் தான் கொடுப்போம். அடுத்தது நம்ம அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரிபிள் இன்டகரலுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லி கேட்ட ட்ரிபிள் இன்டகிரேஷன் வந்துட்டு இது தான். இதில் இங்கே டிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவிங்கிறது என்னதுன்னா டி எக்ஸ் டி ஒய் டி இசட், இதை தான் ஷார்ட்டாக டிவின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் ஒரு இசட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இசட்டோட வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கிறோம். தட் இஸ் இங்கே நம்ம இசட்டுக்கு பதிலாக ஆர் காஸ் பை அப்படின்னு தான் சப்ஸ்டியூஷன் எடுத்திருப்போம், அந்த வேல்யூவை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்து இந்த டிஎக்ஸ் டிஒய் டி இசட், அதோட வேல்யூ வந்துட்டு இங்கே இப்படி எடுத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு டிஆர் எழுதியிருக்கிறதுனால ஆர்க்கு லிமிட்டை இந்த இன்னர் இன்டகிரேஷனில் எழுதணும். அடுத்து டி டீட்டா இருக்குதா, ஸோ டீட்டாக்கு லிமிட்டை அடுத்ததாக எழுதணும். ஃபைனலாக டி பை இருக்குது, ஸோ அவுட்டர் இன்டகிரேஷனில் பைக்கு லிமிட்டை எழுதணும். இந்த மூணு இன்டகிரலையும் பாருங்கள், லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இன்டகிரேஷனை மூணு தனித்தனி இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். தட் இஸ் ஒரு இன்டகிரலில் பை இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம், இன்னொரு இன்டகிரலில் டீட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ், இன்னொரு இன்டகிரலில் ஆர் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அப்படி மூணு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸியாயிரும். இங்கே பை இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எதெல்லாம்னா, இந்த காஸ் பை, சைன் பை, அப்புறம் டி பை, அதை ஒரு இன்டகிரலில் எழுதியிருக்கிறோம். அடுத்தது டீட்டா வந்துட்டு இங்கே ஒரே ஒரு பிளேஸில் தான் இருக்குது, டி டீட்டா மட்டும் இருக்குது, அதை ஒரு இன்டகிரலில் எழுதிக்கணும். அப்புறம் ஆர் வந்துட்டு இங்கேயும் இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர்னு இருக்குது, ரெண்டே ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆர் கியூவாக மாறிடும். அப்புறம் இந்த டிஆர் இவ்வளோத்தையும் இன்னொரு இன்டகிரல் எழுதணும். அப்படி நீங்கள் எழுதுகிறப்ப கரெக்டான லிமிட்டை அந்தந்த இன்டகிரலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக இன்டகிரலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், அந்த ஃபார்முலே இருக்குது.
இதை நம்ம வந்துட்டு ரெண்டு விதமா இன்டகிரேட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க sin 2x க்கு வேல்யூ 2 sin x cos x அப்படினி. சோ sin x cos x இதோட வேல்யூ என்ன வரும்? ஜஸ்ட் இந்த 2 லெஃப்ட் சைடு எடுத்துட்டீங்கன்னா sin 2x by 2 அப்படினி வரும். சோ இந்த sin x cos x க்கு பதிலா sin 2x by 2 இத கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணலாம். அல்லது இங்க இன்டகிரலுக்குள்ளாடி sin ஃபங்க்ஷன் cos ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல வந்ததுனா இன்டகிரல் ஆஃப் f ஆஃப் x தி ஹோல் பவர் n into f dash of x dx இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். இதோட வேல்யூ f ஆஃப் x தி ஹோல் பவர் n பிளஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 1. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணும் பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம். எந்த ஃபார்முலாவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் இந்த இன்டர்வல்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக சைன் 2 பை டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிடலாம். பிகாஸ் இதில் எக்ஸுக்கு பதிலாக பை இருக்குது, தென் டி பை. பைக்கு லிமிட் 0 டு பை பை 4. மிடில் இருக்கக்கூடிய இந்த இன்டகிரலில் பாருங்கள், சிம்பிளி இன்டகிரல் ஆஃப் டி டீட்டா இருக்குது. இதோட இன்டகிரல் வேல்யூ டீட்டா, லிமிட் 0 டு 2 பை. அண்ட் லாஸ்ட் அங்கே இன்டகிரலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்ம்லே இருக்குது. இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸுக்கு ஃபார்முலா எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஆர் இருக்குது, என்னுக்கு பதிலாக 3 இருக்குது. ஸோ ஆர் பவர் 3க்கு இன்டகிரல் வேல்யூ ஆர் பவர் 4 பை 4, லிமிட் 0 டு 2. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இன்டகிரலை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் நமக்கு ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா, இது கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம இந்த இன்டகிரலுக்கு வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1 பை 2 இன்டூ ரிமைனிங் நமக்கு இன்டகிரல் ஆஃப் சைன் 2 பை டி பைன்னு இருக்கும். இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இன்டகிரல் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே இருக்குதா. இதோட இன்டகிரல் வேல்யூ மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. இங்கே ஏக்கு பதிலாக 2 இருக்குது, எக்ஸ் பதிலாக பை இருக்குது. ஸோ சைன் 2 பைக்கு இன்டகிரல் வேல்யூ மைனஸ் காஸ் 2 பை டிவைடட் பை 2, லிமிட் 0 டு பை பை 4. தென் இன்டூ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு டீட்டாக்கு பதிலாக 2 பையை சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் மைனஸ் அடுத்த டீட்டாக்கு பதிலாக இந்த லோவர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் இன்டூ இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனில் அப்பர் லிமிட் 2. ஃபஸ்ட் இங்கே ஆருக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். அப்போ 2 பவர் 4 டிவைடட் பை 4 வரும். தென் மைனஸ் அடுத்தது லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும், அதுக்கு ஆருக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு 0 தான் கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி மைனஸ் 1 பை 2 வந்துட்டு கான்ஸ்டன்ட். இங்கே நீங்கள் பைக்கு அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணாலும் இந்த மைனஸ் 1 பை 2 இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வசதிக்காக இந்த மைனஸ் 1 பை 2 இந்த ப்ராக்கெட்லேருந்து அவுட் சைடில் எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு 1 பை 2 இருக்குதா, ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 1 பை 4 வரும். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த காஸ் 2 பையில் ஃபஸ்ட் அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். இங்கே அப்பர் லிமிட் பை பை 4. ஸோ இந்த பை இருக்கிற இடத்துல இந்த பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ காஸ் 2 இன்டூ பை பை 4 வரும். தென் மைனஸ் அடுத்தது பைக்கு லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். இங்கே லோவர் லிமிட் 0. ஸோ நமக்கு காஸ் 2 இன்டூ 0 வரும், அதோட வேல்யூ காஸ் 0 தான். தென் இன்டூ இங்கே வந்துட்டு ரிமைனிங் 2 பை மட்டும் இருக்கும். இங்கே வந்துட்டு 2 பவர் 4 டிவைடட் பை 4 இருக்கும். 2 பவர் 4னா 16 டிவைடட் பை இந்த 4 இருக்கும். இதில் இந்த 16 அண்ட் 4 கேன்சல் பண்ணணும்னா நியூமரேட்டரில் 4 வரும். அண்ட் இதில் இந்த 2 அண்ட் 4 கேன்சல் பண்ணோம்னா டினாமினேட்டரில் ஒரு 2 வரும். தட் இஸ் காஸ் பை பை 2 இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 4 தி ஹோல் இன்டூ இங்கே வந்துட்டு காஸ் பை பை 2 வரும். காஸ் பை பை 2 க்கு வேல்யூ 0. தென் மைனஸ் காஸ் 0 க்கு வேல்யூ 1. இந்த வேல்யூ உங்களுக்கு டைரெக்டாக தெரியலைனா கால்குலேட்டரில் கண்டுபிடிங்க. தென் இன்டூ இந்த 2 பை இன்ட்டு 4னா 8 பை வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் பாருங்கள் மைனஸ் 1 பை 4 இன்ட்டு மைனஸ் 1 இருக்கும். ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குதா, ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் ஆல்சோ இந்த 4 அண்ட் 8 கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ப்ளஸ் 2 பைன்னு வரும்.